முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகாவிலேருந்து தண்ணி கொடுங்கன்னு கேட்குறது, இல்லை ஐயா எடப்பாடி கொடுங்கன்னு கேட்குறது, இல்லை நான் கேட்குறதுங்கிறத எனக்காக என் வீட்டு கேட்டேன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்படி பாருங்கள், அவர் தன் வீட்டுக்கு கேட்டாரா இந்த நாட்டுக்கு கேட்டாரா? அவர் அவர் தனிப்பட்ட அவமானமாக எப்படி எடுத்துக்கிற முடியும்? இது இந்த நாட்டை அவமதிக்கிறது. நீ அவர் எந்த கட்சி முதல்வராகவும் இருக்கட்டும், யாராகவும் இருக்கட்டும், அவருக்கு எத்தனை கோட்பாடு முரண்களும் கூட இருக்கட்டும், ஆனால் நீ என்னுடைய நாட்டின் முதலமைச்சராக நீ முதன்மை அமைச்சராக அவர் தண்ணி கட்டது நாட்டுக்கு. அப்போ நாடும் மக்களும் இந்த இடத்தில் அவருக்கு பின்னாடி நிற்கணும். எனக்கு எவ்வளோ நொடியாயிருங்க, எவ்வளோ நேரம் ஆயிருங்கிறீங்க, வெளியில் எழுந்திரிச்சு போய் சீதாராம ஐயாவையும் இந்த இந்த சிவகுமாரையும் இதே மாதிரி பதவியை வச்சு மாலை போடுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா சொல்லுங்கள். அது ஏன் செய்யலை? எங்களுக்கு ஒரு மாண்பு இருக்கு. நீ தண்ணி கேட்டால் பேசி முடியும் முடியாத கரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஏன் என் பிள்ளைகளை அடிக்கிற? பாறை வந்து ஓட்டி வர்றவனை ஏன் அடிக்கிற? எனக்கு கை இல்லையா? எனக்கு இல்லை அடிக்க தெரியாதா? இங்கேருந்து போகிற எல்லா பேருந்தையும் வண்டியை நிறுத்தி நான் அடிக்க எவ்வளோ நேரம் ஆகிடும்? அப்போ நீங்கள் அதனால் எங்களுடைய பேரன்பு பெருந்தன்மை தமிழர்களுடைய மாண்பை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா கோழைத்தனம், ஏமாளி பயில்க, இளிச்சவா பயில்க, கேன பயில்கன்னு நினச்சா அது எவ்வளோ வலிக்கும்னு நீங்கள் பாருங்கள். அப்போ நீ அவர் முறைப்படி கேட்குறாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது, காவிரி ஒழுங்காற்றுக்குழு பேசுது, அதில் சரி வரலைன்னா நீதிமன்றம் போகிற, நீதிமன்றம் காவிரி மேலாண்மை அந்த ஆணையத்தை தாண்டி ஒன்றும் முடிவெடுக்க முடியலன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் அவரையே நீ அவமதிக்கிற, அது கொடுமையா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், இது எப்படி ஒரு மானுட மாண்பாக இருக்குமா? அப்படி நான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தால் தேச ஒற்றுமைங்கிறது வெற்றி சொல்ல ஒரு வேடிக்கை சொல்லாக இருக்குமா இல்லையா? என்னை பார்த்தா பிடிக்கலை, உனக்கு அருவறுப்பாக இருக்குது, ஏன்டா நம்மளாம் ஒன்றா இருக்கணும், தனித்தனியாக போயிடுவோம். ஒரு வீடுனா வீட்டுக்குள்ளே அண்ணன் தம்பிகளுக்கு பிரச்சனையாக தனியாக வீடு கட்டி போயிடுறான்ல, எதுக்கு பிரச்சனைன்னு? அது மாதிரி விட்டுருங்கடா எங்களை, எதுக்கு பிடிச்சி தொங்குறீங்க? நீ இன்னும் பேசி வாங்கி தர மாட்டேற, ஆனால் கேட்டால் இந்திய ஒருமைப்பாடு இறையாண்மை தேச ஒற்றுமைங்கிற எனக்கு காதில் வந்து இப்படி இனிக்குது, கேட்டுக்கிட்டே இருக்கேன். தேச ஒற்றுமை இறையாண்மை தேசப்பற்று தமிழனுக்கு தானே, வேறு எவனுக்கும் இல்லை, கன்னடன் கிடையாது, மலையாளி கிடையாது, எவனுக்கும் கிடையாது, எனக்கு மட்டும்தான் இருக்கணும். அப்படியா? என்னது கொடுமது. அதனால் இருந்த அவமதிப்பை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட அவமதிப்பாக தான் நீங்கள் பார்க்கணும். மற்றவங்களாம் ரசிச்சுக்கிட்டான், ஸ்டாலினை கேள்வி பண்ணுறாங்க, ஸ்டாலின் அவமதிக்கிறாங்க அப்படி எடுக்கக்கூடாது. வேறு எந்த கட்சியும் பேச மாட்டேங்குது, நான் மட்டும்தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். கூட்டணி இருக்க கட்சி கூட கண்டிக்க மாட்டேங்குதே. ஏன்னா கண்டித்தா காங்கிரஸோட கூட்டணி இவர் வச்சுருக்காருல, தமிழன் கொந்தளிச்சு தோக்கடிச்சு விட்டுருவான். யாரா உன அவமதிக்கிறான்? அந்த முதல்வர் என்ன சொல்கிறாரு? மக்களின் போராட்டத்தை நாங்கள் தலையிட்டு தடுக்க முடியாதுங்கிறாரு. ஓ, மக்களின் போராட்டம் ஜனநாயக போராட்டமாக இருக்கா? என்னை அவமதிக்கிற போராட்டமாக இருக்குது. உன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர் இந்தியான்னு நீங்கள் வச்சுருக்க கூட்டணியை ஒருங்கிணைக்கிற தலைவராக இருக்கார், அவரை நீ அவமதிக்கிற? தமிழ் மக்கள் நன்கு உணரணும், தன்மானமிக்க இனமானமிக்க தமிழ் மக்கள் இதை சிந்திக்கணும். இப்போ தம்பி விஜய் அவர்கள் நடித்த லியோ படத்து பாட்டு வெளியிடுன்னு அவர் போய் அனுமதி கேட்குறாரு நேரு அரங்கத்தில். தமிழ்நாடு அரசு இதை பாருங்கள், நீங்கள் இதுவரைக்கும் அவர் பல படங்களை பாட்டு வெளியிட்டுட்டார், எத்தனையோ இது பண்ணியிருக்கார். எதுக்கு இந்த முறை நீங்கள் அவர் படத்துக்கு பாட்டு வெளியிட்டுக்கு அனுமதி கொடுக்கல? இன்றைக்கி நடக்க வேண்டியதை ஏன் நீங்கள் ரத்து பண்ணுறீங்க? கேட்டால் ஐயா ஏஆர் ரகுமானுக்கு போறீங்க, அன்பு சகோதரர் ஏஆர் ரகுமான் இசை நிகழ்ச்சியில் நடந்த பிரச்சனைக்கு ரகுமானுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீங்கள் மனச்சான்றுள்ள இது இந்த இந்த இதழியலாளர்கள் ஊடகவியலாளர்கள் சொல்லுங்கள். ஒரு நிகழ்வு நடத்த போதுன்னா அரசுக்கிட்ட நாங்கள் அனுமதி கேட்குறோம். அனுமதி கொடுத்தது யார்? காவல்துறை தானே. காவல்துறை என்ன முன்னாய்வு செய்யணும், முன்னாய்வு செய்து இப்போ எங்களெல்லாம் என்ன சொல்கிறீங்க? அந்த இடம் பிரச்சனையாக இருக்கும், நெரிசல் வரும் போக்குவரத்து, இந்த இடத்துல போட்டுக்கிருந்தா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நாங்கள் இந்த வாகனங்களை வேறு பக்கம் திருப்பி விடுறோம்ங்கிறீங்க, அது சரியான அணுகுமுறை. நீங்கள் ரகுமானவர்கள் அனுமதி கட்டவுடனே போய் களத்தை ஆய்வு செஞ்சு ஐயா இவ்வளோ வாகனம் தான் நிறுத்த முடியும், இது பிரச்சனை, அதனால் நீங்கள் வேறு இடம் தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா நீங்கள் அதுக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்து ஒழுங்கு பண்ணி நடத்திருந்தோம். அதுக்குத்தான் அரசு, அதுக்குத்தான் இது. நடத்தவே நடத்தாத, எங்களால் பாதுகாப்பே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு எதுக்கு ஒரு அரசு, அதுக்கு எதுக்கு ஒரு காவல்துறை? நீ வீட்டை விட்டு வெளியில் வந்தால் செத்து போயிடுவா, கதை பிடிக்கிட்டு உள்ளே படுன்னு சொல்கிறதுக்கு போலீஸ் தேவையில்லையே. நீ வெளியில் வா, நீ சுதந்திரமாக நடமாடு, நீ என்ன செய்ய, உரிய பாதுகாப்பை நான் தரேன்னு சொல்கிறதுக்கு தான் அரசும் காவல்துறையும். சரிதானே, சரிதானே நான் சொல்கிறது? நீ எதுக்கு தம்பி விஜய் படத்துக்கு இந்த லியோ பாட்டு வெளியிட்டு உள்ளவ தடை பண்ணீங்க? நேரு உள்ளரங்கத்தில் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ரசிகர்கள் கூடணும், இவ்வளவு தான் பண்ணணும், இது தான் பண்ணணும். அப்போ நீங்கள்லாம் மாநாடு நடத்தும் போது லட்சக்கணக்காக கூடுறாங்கள, உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு யார் கொடுக்குறா? அமெரிக்காவிலேருந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எதுவும் கொண்டு வரீங்களா?
இல்லை ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வரீங்களா ஆசியால இருந்து கொண்டு வரீங்களா இதே காவல்துறை தானே என் இதை நீங்க எதுக்கு புரிய என்ன யோசிக்கணும்னா ஏன் நீ அவனுக்கு இந்த நேர்க்கடியை கொடுக்குற நோக்கம் எல்லாமே இப்போ என்ன இது என்ன நோக்கம் இது என்ன நோக்கம் இதுக்கு முன்னாடி பாட்டு விடும்போது ஏன் கொடுத்தீங்க நீங்க ஐயா ரஜினிகாந்த் பாட்டு ஜெயிலர் பாடத்து பாட்டு வெளியிட்டு விழாவில் உரிய பாதுகாப்பு உங்களால் கொடுக்க முடியல அப்புறம் ஏன் தம்பி விஜய்க்கு உங்களால் கொடுக்க முடியல நிகழ்ச்சி ஏன் ரத்து பண்ண வைக்கிறீங்க நீங்கள் ரத்து பண்ணுறீங்க ஏன் நெருக்கடி கொடுக்குறீங்க உரிய பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் காவல்துறை இருக்குது நீங்கள் நடத்துங்க அப்படின்னு நீங்கள் நடத்தவே கூடாது எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா பகிரங்க அறிவிப்பு கொடுங்க மன்னிப்பு கேளுங்க சாரி எங்களால் முடியலைங்க மன்னிச்சுக்குங்க எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா அந்த கையாளாக தானே இருக்குல்ல இந்த இயலாமை இருக்க அதை ஒத்துக்குங்க ஒத்துக்குறீங்க அப்போ நாங்கள்லாம் என் காவல்துறையிட்ட பாதுகாப்பே கேட்குறதில்ல அனுமதி தான் கேட்குறோம் ஏன்னா நாங்கள் தான் நாட்டுக்கே பாதுகாப்பு எங்களதுக்கு இவங்க வந்து பாதுகாக்க போகிறாங்க காவல்துறைக்கே நாங்கள் தான் பாதுகாப்பு இதெல்லாம் கொடுமை இல்லையா இந்த இந்த செயல் ரொம்ப அருவறுக்கத்தக்கது நான் இதை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் நீங்கள் அவர் பாட்டு அவர் பாட்டுக்கு வெளியிட்டு போக போகிறாரு இது எது காரணம் அவர் அரசியலுக்கு வரப்போகிறாருன்னு தெரியுது அவருக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க நீங்கள் எவ்வளோ அழுத்தினாலும் இந்த பக்கம் அழுத்துனீங்கன்னா பந்து அந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு வரும் அங்கே அழுத்துனா இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு வரும் பந்து மேலே வரணும்னு முடிவு பண்ணிருச்சு அது எத்தனை பேர் அமுக்குனாலும் வரும் நீங்கள் ஒன்றே நீங்கள் ஒன்றே நீங்கள் கவனிச்சிக்கிறீங்க எரியணும்னு முடிவெடுத்துட்ட நெருப்பை எவ்வளவு குப்பை போட்டு மூணு நாளும் அணைக்கணும்